இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் செய்யலாம். சோயாபீன் போட்டு தக்காளி சாதம். அதுக்கு ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சோயாபீன் 1 பாவு அரிசிக்கு 1 பாவு சோயாபீன் இப்படி சூடு பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு. 1/2 முடி தேங்காய் துருவி வச்சுருக்கு. 1 பாவு அரிசி, 2 கரம் மசாலா, 2 ஏலக்கி, பட்டை, கிராமு, பலாவல்ல, 1 கடண்டி நெய் ஊத்திட்டு இருக்கிறேன். 1 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் சூடாகட்டும். கரம் மசாலா போட்டுட்டு இருக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா இது 1 30 செகண்ட்ஸுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு இருக்கேன். மஞ்சாத்தூள், வரம் மிளகாய் பொடி 1 ஸ்பூன், 2 ஸ்பூனு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் போட்டுட்டு இருக்கேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, தேங்காய் போட்டுட்டு இருக்கேன். கொத்தமல்லி, அரிசி போட்டுட்டு இருக்கிறேன். 1 பாவு அரிசிக்கு 2 பாவு தண்ணி. பழைய அரிசி இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும் தண்ணி, அது பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு 3 விசில் எடுத்தால் தக்காளி சாதம் ரெடி. டமேட்டோ பாத் ரெடி.